അസ്സലാമു അലൈക്കും റഹ്മത്തുള്ളാഹി തആല ബറകാതുഹു. ഡെയിലി വൺ ഹദീസ് നമ്പർ 444. ഹദീസിൻ അറിവിപ്പാളർ ഹദ്റത്ത് ജാബിർ റളിയല്ലാഹു തആല അൻഹു അവർകൾ. അന്ന നബിയ സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ലം യസ്ലുക് തരീഖൻ ഔ ലാ യസ്ലുക് തരീഖൻ. അല്ലാഹുവിൻ തിരുത്തൂതർ സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ ഒരു വഴിയിൽ നുഴയ മാട്ടാർകൾ അല്ലെങ്കിൽ നുഴഞ്ഞത് കിടയാത്. എപ്പടി ഫയത്തുബഴുഹ അഹദുൻ, അല്ലാഹുവിൻ തിരുത്തൂതർ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ എന്ത വഴിയിൽ കടന്നു ചെല്ലുകിറാർകളോ, എന്ത വഴിയിൽ നുഴഞ്ഞാർകളോ, അന്ത വഴിയെ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം തുടർന്ന് വേറൊരുവർ വരികിറാർ. അന്ത വരക്കൂടി നബർ ഇല്ലാ അറഫ അന്നഹു ഖദ് സലകഹു, நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழியிலாக அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள் என்று அறியும் அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியில் கடந்து செல்லாமல் இருக்க மாட்டார்கள். என்ன சொல்லப்படுகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியில் நடந்து விட்டால், ஒரு வழியிலாக கடந்து சென்று விட்டால், அந்த வழியிலாக இன்னொருவர் வருகிறார், அவர் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழியிலாக சென்றிருக்கிறார்கள் என. அவர்கள் எப்படி இதை கண்டுபிடிக்கிறார் என்று தெரியுமா? மின் தீவி அரக்கிஹி ஔ கால மின் ரீஹி அரக்கிஹி. அவர்கள் எப்படி இந்த விஷயத்தை அறிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹுவின் திருத்தூதருடைய திருமேனியிலிருந்து வெளியேறும் அந்த வியர்வையின் நறுமணத்தின் காரணமாக. அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மேனியிலிருந்து வெளியேறும் அந்த வியர்வைக்கு மிகப்பெரிய நறுமணம் உண்டு. கிதாபுகள் நம்மால் பார்க்க முடிகிறது, கஸ்தூரியை விட நறுமணம் உள்ளதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்களுடைய அந்த வியர்வைக்கு சொல்லப்படுகிறது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்களுடைய அந்த வியர்வையை நறுமணப் பொருட்களில் சேர்க்கும் போது அந்த நறுமணப் பொருள் மேலும் அதிகமான நறுமணம் உள்ளதாக ஆகிவிடுகிறது. அந்த வியர்வையை சேர்க்கப்பட்ட அந்த நறுமண பொருள் அது மிக அதிக விலையில் விற்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வியர்வையின் மதிப்பது, அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வியர்வைக்கு மிகப்பெரிய வீரியம் உண்டு, மருத்துவ தன்மை உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வியர்வைக்கே இந்த ஒரு சிறப்பு என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடலுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு அங்கங்களுக்கும் மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. அந்த ஒவ்வொரு அங்கங்களை குறித்தும் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷெரீஃபில் பல இடத்தில் சொல்லி காண்பிக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயத்திற்கு, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை மிக அழகான முறையில் மௌலித் ஓதுவதை நாம் பார்க்க முடிகிறது. குர்ஆனில் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகள் தான் இல்லை, குர்ஆன் முழுவதுமே அல்லாஹுடைய திருத்தூதருடைய சிறப்புகள் தான் என்று சொல்லுபவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருச்சபையில் நாளை மறுமை நாளில் ஒன்றிடும் பாக்கியத்தை அல்லாஹு தலமுக்கு தந்து அருள்வானாக. அல்லாஹுவின் திருத்தூதரை மேலும் நல்ல நிலையில் அறிந்து கொள்ளும் நல்லோர்களுடைய முஹிப்பியினுடைய கூட்டத்தில் நம்மை உட்படுத்தி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ஹதீஸ் சுனனு தாரமிய்யி நம்பர் 67வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.